அனுசரணை வழங்குவோர். விலை மதிப்பில்லா பாரம்பரிய குண நலன்களை கொண்ட சுதேசி கோம்பு. வணக்கம். டேனியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் சிந்துஜா பெரட் சௌந்தரநாயகம். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். அருட்தந்தை ஸ்ரீல் காமினி கூச்சப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜர். இந்தியா மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று. ஈரானில் ஸ்பஹார் விமான நிலையத்திற்கு அருகில் வெடிப்பு சம்பவம், பல விமான சேவைகள் ரத்து. தொடர்பின விரிவான செய்திகள். அருட்தந்தை ஸ்ரீல் காமினி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆயரானார். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான வாக்குமூல பதவிக்காக ஞானார்த்த பிரதிபய கத்தோலிக்க பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். உயிர்த்து ஞாயிறு தொடர்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதால் அது குறித்து உங்களிடம் விசாரிக்க உத்தேசித்துள்ளோம் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விடுத்த அழைப்புக்கு அமையவே அருட்தந்தை ஸ்ரீல் காமினி இன்று விஜயம் செய்திருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட்தந்தை ஸ்ரீல் காமினி, நாம் முடிந்த அளவு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம். அதே போன்று வாக்குமூலங்களை வழங்கியுள்ளோம். ஆனால் அதற்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் யார் என்ற உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதனை மேற்கொள்வதாக தெரியவில்லை. தனிப்பட்ட ரீதியில் நோக்கும் போதோ இந்த விசாரணைகளின் ஊடாக நீதி கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் ஏற்படாத மாற்றம் நான் இன்று வழங்கும் வாக்குமூலத்தின் ஊடாக நடந்துவிடும் என்ற கேள்வியே எழுகின்றது. தற்போது வரையில் வெளிவந்துள்ள விடயங்களை மையமாக கொண்டு நீதியை நிலைநாட்ட முடியும். ஆனால் அது இடம்பெறவில்லை. அதற்கு காரணம் சட்டமல்ல, சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் மத்தியில் காணப்படும் குறைபாடே அதற்கு காரணமாகும். நமக்கு ஏவ சித்தவென்ன நீதி பிரச்சனை. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தினை வலியுறுத்தி இன்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை புகையிருந்த நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. 1700 ரூபாய் சம்பளம் வேண்டும், கம்பெனிகளை ஏமாற்றாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் எழுதியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல், இன்றைய விலைவாசி உயர்வு இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளிகள் உண்மையாக உழைத்துவிட்டு ரத்தத்தை சிந்தி வியர்வையை சிந்தி அவர்கள் உழைத்து அவர்களுக்கு 1700 ரூபாய் ஒரு நியாயமான சம்பளத்தை கேட்டோம். அடிப்படை சம்பளம் அந்த 1700 ரூபாவை இந்த கம்பெனி வழங்க மறுக்கின்றது, முதலாளிமார் சம்மேளனம் வழங்க மறுக்கின்றது. பல கோடிக்கணக்கான ஆதாயங்களை அவர்கள் ஈட்டியிருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் லாஸ்ட், எங்களுக்கு லாஸ்ட் என்ன, அவங்க லாஸ்ட் இல்லை, அவங்க தான் லாஸ்ட். இந்த டீ வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஆனால் டீ அவங்க லாஸ்ட்னு சொல்கிறாங்க, அவங்க கோடிக்கணக்கான ஆதாயத்தை ஈட்டிருக்காங்க. ஆகையினால் மீண்டும் நாங்கள் சம்பள நிர்ணய சபைக்கு சென்று 1700 ரூபாய் தொழில் அமைச்சின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ளும் போது, கடந்த வாரத்திலே பேச்சுவார்த்தையின் போது முதலாளிமார் சம்மேளனம் அங்கே சமூகம் தரவில்லை, அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த போராட்டத்தை இங்கே நாங்கள் முன்னெடுக்கிறோம். தொழில் முனைவோர் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டுச் செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார்.
தொழில் முனைவோருக்கான அரசு கொள்கையொன்று அவசியம் என மௌவீம ஜனதா கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீரோ தெரிவித்துள்ளார். 30 வருடங்களாக மூடப்பட்டிருந்த எம்பிலிப்பிட்டிய கடதாசி தொழிற்சாலை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் சப்ரகமுவ ஆளுநர் நவீன் திஸ்தாநாயகவும் கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மௌவீம ஜனதா கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீரோ, எமது தேசத்திற்கு செயலாற்றும் தொழில் முனைவோரே தேவைப்படுகின்றனர். தொழில் முனைவோருக்கான அரசு கொள்கையொன்றை உருவாக்கும் யுகத்தையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த பழமையான முறைமைகள் தொடரப்பட்டால் தொழிற்சாலைகள் மூடப்படுவது உறுதி. அரசியல் வேறுபாடுகள் இன்றி உலகின் அபிவிருத்தியடைந்த நாடுகளுடன் ஒன்றிணைந்து அந்த நாடுகளின் அபிவிருத்திக்கு வித்திட்ட தொழில் முனைவோரின் கொள்கைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். தொழில் முனைவோர் கொள்கைகள் அற்ற அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்லாது. எனவே தொழில் முனைவோர் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். புத்த சாசனம் மற்றும் பௌத்த மதத்தை அவமதிக்கும் குழு ஒன்று நாட்டில் உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். உள்ளிட்ட அனைத்து மதங்களையும் பின்பற்றும் நாட்டின் குடிமக்களையும் அவர்களின் மதத்தை பின்பற்றும் உரிமையை பறிக்கும் ஒரு பிரிவினர் தற்போது நாட்டில் உருவாகி வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அண்மையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீலும் ஆகம் நியோஜனேகரமின் தஹம் பாசல் ஷாலா தஹசக் இது கரண வெளிச்சட்டான ஆரம்பக போதி மரம் பயனற்ற மரம் என ஒரு குறிப்பிட்ட குழுவினர் நாட்டில் பிரசாரம் செய்து வருகின்றனர். இவ்வாறு புத்த சாசனம், பௌத்த மதம், மகா சங்கரத்தினர் மற்றும் கௌதம புத்தரை அவமதிக்கும் குழுவொன்று நாட்டில் உருவாகியுள்ளது. அவர்களை பொறுத்தவரை விகாரிகளுக்கு உதவிகள் செய்வதும் சிலைகளை வழிபடுவதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறி வருகின்றனர். இது தவறா என்று மக்களிடம் கேள்வி எழுப்புகின்றேன். அவர்களின் கருத்துப்படி இன்றும் தான் ஒரு பெரிய தவறையே செய்து வருகின்றேன். இந்நாட்டில் மத சுதந்திரம் இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களும் தாங்கள் நம்பும் மதத்தை கடைபிடிக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும். இந்த பொய் பிரச்சாரங்களை பரப்பும் நபர்களுக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை என்று கூறி நாட்டில் மதங்களை பின்பற்றும் மக்களுக்கு இடையூறு விளைவிக்க எந்த உரிமையும் இல்லை. மத சுதந்திரம் அடிப்படை உரிமையாகும். 220 லட்சம் மக்களுக்கும் தமக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றும் உரிமை உள்ளது. தேவஸ்தான பிரமுக, பள்ளி பிரமுக, கோவில் பிரமுக, தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் எஸ் விஜயசந்திரன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் 2500 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் எஸ் விஜயசந்திரன் தெரிவித்துள்ளார். அதுவே மலையக மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பில் மலைய மக்கள் முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. 2021 சம்பள நிர்ணய சபை மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் என்று வழங்கப்பட்ட சம்பளம் இப்பொழுது 3 வருடங்களின் பின் மீண்டும் புதிய சம்பள கோரிக்கைகள் எழுச்சி பெற்றிருக்கின்றன. பலரும் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கை நிலை ஆய்வுகளின்படி பார்க்கின்ற போது 4 பேர் இருக்கிற ஒரு தோட்ட தொழிலாளர் குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு ஆக குறைந்தது 85,000 ரூபாய்க்கு அதிகமான வருமானம் தேவைப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே ஒரு குடும்பத்திலே 1.7% தொழில் செய்கின்றார்கள் என்று சராசரி எண்ணிக்கையின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது 2500 ரூபாய் சம்பளம் ஒருவருக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே தோட்ட தொழிலாளிகள் கௌரவமான ஒரு வாழ்க்கையினை தங்கள் 4 பேரை கொண்ட குடும்ப உறுப்பினர்களுடன் மேற்கொள்ள முடியும் என்று ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆக குறைந்து 2500 ரூபாய் ஒரு நாளைக்கான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் தோட்ட நிர்வாகங்கள் 20 நாட்களுக்கு குறைவான அளவிலே தொழிலாளிகளுக்கு வேலையை வழங்குகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை செலவினை ஈடு செய்வதற்கு தேவையான 85,000 ரூபாவுக்கு அண்மையிலான ஒரு சம்பளத்தினை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது வருமானத்தினை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த சம்பளம் அதிகரிப்பு தேவைப்படுகிறது. இது தொடர்பாக வெவ்வேறு தொழிற்சங்கங்களும் தனியான தங்களுடைய அறிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை விடுத்து மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின அனைத்து தொழிற்சங்கங்களும் ஓரிடத்தில் அமர்ந்து தங்களுடைய வேறுபாடுகளை மறந்து அவர்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் நலனை கருதி பொது உடன்பாடுக்கு வர வேண்டும்.
தோட்ட கம்பெனிகள் 23 ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைக்கின்ற நிலைமையில் தோட்டத்தை மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகிற தொழிற்சங்கங்கள் தனித்தனியாக அறிக்கைகளை விடுவதன் மூலமாகவும் தனித்தனியாக தங்களுடைய கோரிக்கைகளை விடுவதன் மூலமாகவும் தொழிலாளர்கள் பணத்தை சிதறடித்து தோட்ட கம்பெனிகளுக்கு சாதகமான நிலைமையை உருவாக்கி விடுகின்றன. ஆகவே மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 26 அதிகமான தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றன. இவற்றிலே பிரதம தொழிற்சங்கங்களாக 4 அல்லது 5 தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றன. இவர்கள் ஓரிடத்தில் இருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு என்ன சம்பளம் தேவை என்பதை அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே மிக உயர்வான ஒரு சம்பளத்தை 2500 ரூபாய்க்கு அண்மித்த ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். மலைய தொழிலாளர் முன்னணி, மலைய மக்கள் முன்னணியினுடைய கோரிக்கைகளும் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. கடற்தொழிலாளர்களுக்கான புதிய சட்டமூல வரைவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. வெவ்வேறு வடிவுகளில் வெவ்வேறு புத்தக வடிவில் இருக்கும் கடற்றொழில் சட்டங்களை ஒன்றிணைத்து தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் கடற்றொழில் செயற்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டு வரும் புதிய சட்டமூல வரைவு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் புதிய சட்ட மூலம் தொடர்பாக கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துடன் இணைந்து கடற்றொழில் அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் தவராசா வளவாளராக கலந்து கொண்டு சட்ட மூலம் தொடர்பான கருத்துக்கள் ஆலோசனைகளை வழங்கினார். கலந்துரையாடலில் அமைச்சின் துறைசார் உத்தியோகஸ்தர்கள், அமைச்சின் சட்ட ஆலோசகர் மற்றும் துறைசார் வல்லுநர்கள், சமாச உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட கடற்றொழில் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலில் மீன்பிடி நடவடிக்கை உரிமம் வளங்களில் உள்ள பொதுவான கோட்பாடுகள், மீன்பிடி உரிமத்தின் கால எல்லை, மீன்பிடி நடவடிக்கை உரிமங்களின் கைமாற்றம், வெளிநாட்டு கலன்கள் மூலம் இலங்கை நிலப்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதலை தடை செய்தல் அல்லது கட்டுப்படுத்தல், இலங்கை நிலப்பரப்புகளில் மீன்பிடி செயற்பாடுகளை நடாத்துவதற்கான மீன்பிடி உரிமம் ஒன்றை புதுப்பித்தல் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடர. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்தி தொடர்கின்றது. இந்திய மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஆரம்பமானது. இந்திய மக்களவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகின்றன. தமிழ்நாடு புதுச்சேரியின் 40 தொகுதிகள் உட்பட 102 தொகுதிகள் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு ஆரம்பமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் இன்று ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அதில் அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் வாக்களித்து வருகின்றனர். இதனிடையே தேர்தலை முன்னிட்டு சென்னையில் மிக மிக பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பு மற்றும் சிறப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென் சென்னை, மத்திய சென்னை மற்றும் வட சென்னை ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமாக 3756 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தமது ஜனநாயக கடமையை ஆற்றியிருந்தார். சேலம் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக தொடங்கிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது சொந்த ஊரான எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையத்தில் தனது வீட்டருகே உள்ள நெடுங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார். முதலமைச்சருடன் அவரது குடும்பத்தினரும் வாக்களித்தனர். தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள், புதுச்சேரியின் 1 தொகுதி, அருணாச்சல பிரதேசத்தின் 2 தொகுதிகள், அஸ்ஸாமின் 5 தொகுதிகள், பீகாரின் 4 தொகுதிகள், சத்தீஸ்கரின் 1 தொகுதி, மத்திய பிரதேசத்தின் 6 தொகுதிகள், மகாராஷ்டிராவின் 5 தொகுதிகள் ஆகியவற்றுக்கு முதற்கட்டமாகும் என்று மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், மிசோரம் நாகாலாந்தின் தலா 1 தொகுதி, ராஜஸ்தானில் 12 தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதேபோன்று சிக்கிம், திரிபுராவின் தலா 1 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகள், உத்தரகாண்டின் 5 தொகுதிகள், மேற்கு வங்கத்தின் 3 தொகுதிகளும் தேர்தல் நடைபெறுகின்றது. மேலும் அந்தமான், நிகோபர்,
ஜம்மு காஷ்மீர் லட்சத்தீவுகளின் தலா ஒரு தொகுதிக்கு ஏப்ரல் 19 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் 4 தேதி நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளதுடன் அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளன. கிளிநொச்சியில் நிரல் அமைச்சியின் மூலம் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. நிரல் அமைச்சின் மூலம் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கான திட்டங்களை தயாரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி, பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்டத்தின் திணைக்களங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அன்னிபூவதியின் 36 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஜாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. அன்னை பூபதியின் 36 ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவுத்தூபிக்கு முன்பாக நினைவேந்தல் நடைபெற்றது. அன்னை பூபதியின் 36 ஆண்டு நினைவேந்தல் வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் நடைபெற்று வருகின்றது. இதன் அங்கமாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் நினைவு நாள் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்ததுடன் இறுதி நாள் நிகழ்விற்காக ஊர்தி பவனி ஒன்று இங்கிருந்து மட்டக்களப்பிற்கு சென்றிருந்தது. இதன் தொடராக நினைவு நாளின் இறுதி நாளான இன்று அக்கட்சியின் ஏற்பாட்டில் நல்லூரில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் அரசியல் கட்சி உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவிலும் அன்னை பூபதியின் 36 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் அன்னை பூபதியின் 36 ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்ட பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னை பூபதியின் நினைவு தினம் இன்று கிளிநொச்சியிலும் இடம்பெற்றது. கிளிநொச்சியில் இன்று தமிழிசக் கட்சியின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது. இன்று காலை கிளிநொச்சி பொது சந்தை முன்பாக இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேள மாளிகிதன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் உயிர்காப்பு நீச்சல் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கசந்துறை பகுதியில் போலீசாரினால் பிராந்திய உயிர்காப்பு நீச்சல் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது. காங்கசந்துறை கடற்கரை பகுதியில் உருவாக்கப்பட்ட நிலையத்தை வடக்கு மாகாண பிரதிபலிஸ்மா அதிபர் திலக் சி ஏ தனபால என்று திறந்து வைத்தார். கடற்கரையில் குளிக்கும் போது, விளையாட்டுகளில் ஈடுபடும் போது இறப்பு மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாத தடுக்கும் வகையில் குறித்த பிரிவு செயற்பட உள்ளது. அப்பகுதியில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் போலீஸ் காவலரிடம் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் காங்கசந்துறை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சர்கள், காங்கசந்துறை பிராந்திய போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு வந்தாறு முளையில் நேற்றிரவு இடம்பெற்ற புகையிருந்த விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 58 வயதுடைய 7 பிள்ளைகளின் தந்தையான நடராசா சிவசுப்பிரமணியம் என்பவரே விபத்தில் உயிரிழந்தவர் ஆவர். உயிரிழந்தவர் வீட்டில் இரவு நேர உணவு உட்கொண்ட பின்னர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்துறங்கிய வேளை மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கடுகதி புகையிருந்த மோதியை விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார். சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டது. சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் தெரிவு செய்யப்பட்ட கிராமிய பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் கிராமிய பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா பெரிதும் அதிதியாக கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வைத்தார். இதன்போது விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஒதுக்கீட்டின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 5 பாடசாலைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், கிளிநொச்சி தெற்கு பிரதிவலய கல்வி பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், மாவட்ட விளையாட்டு பிரிவு உத்தியோகத்தர்கள், அதிபர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபையால் கிரிக்கெட் தொடர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபையால் உள்ளூர் வீரர்களின் திறமையை வெளிப்படுத்தும் முகமாக கிரிக்கெட் தொடரொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்றிரவு ஊடகங்களுக்கு அவர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. எமது மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபையானது இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்டு செயற்பட்டு வரும் ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பினூடாக மட்டக்களப்பின் கிரிக்கெட் தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியாக இந்த சுற்றுப்போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பெட்டிக்ளோ சிங்கி ஃபிஷ், காத்தாங்குடி லயன்ஸ், பாசிக்குடா ஷாக், கொக்கோட்டிச்சோலை பிளாக் கேட்ஸ், ஏராவூர் ஈகிள் என்ற 5 அணிகள் இச்சுற்றுப்போட்டியில் போட்டியிட இருக்கின்றது. இந்த 5 அணிகளுக்குமான வீரர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் வீரர்கள் ஏலத்தின் மூலம் போட்டி போட்டு உள்வாங்கப்பட்டுள்ளனர். முதலாம் இடத்தை பெறும் அணிக்கு 1,00,000 ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. இது மட்டக்களப்பு வரலாற்றில் முதன்முறையாக நடைபெறும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் கிரிக்கெட் துறையில் ஏதாவது விமர்சனம் கிடைக்குமான்னு சொல்லி, அதுதான் இங்கே இருக்க பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வேண்டிதான் நாங்கள் இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதில் மொத்தமாக 147 வீரர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 80 வீரர்கள் உள்வாங்கப்பட்டு இந்த சுற்றுப்போட்டி நடைபெறுகின்றது. கல்லாறு தொடக்கம் ஓட்டமாடி வரை உள்ள அனைத்து பிரதேசத்திலிருந்தும் வீரர்கள் இந்த போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த போட்டி வைப்பதன் முதல் நோக்கம் எமது வீரர்கள் மிகவும் திறமையான வீரர்கள் எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றனர். அவர்கள் எதிர்காலத்தில் கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு சென்று முதல்தர கிரிக்கெட் தொடர்களை விளையாடுவதற்கு முதற்படியாகவே இதை நாங்கள் கருதுகிறோம். காசல் ட்ரீட் நீர்த்தகத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். காசல் ட்ரீட் நீர்த்தகத்தில் நீராட சென்ற வேளை நீரில் மூழ்கி காணாமல் போன பாடசாலை மாணவன் சரளமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. தனது உறவினர்களுடன் நீராட சென்றிருந்த வேளையில் குறித்த மாணவன் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நீர்த்தகத்துக்கு பொறுப்பான பாதுகாப்பு உத்தியோகர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தேடுதலில் ஈடுபட்ட வேளை நேற்று மாலை அவர் சரளமாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர். காசல்ட்ரீ தோட்டத்தைச் சேர்ந்த 17 வயதான டயஸ் ஃபெர்னாண்டோ கிளின்டன் என்ற உயர்தர மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் நோட்டன் போலீஸார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் டான் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நியூஸின் லைவ் நேரில் செய்து கொள்வது தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் விலை மதிப்பில்லா பாரம்பரிய குண நலன்களைக் கொண்ட சுதேஷி கோம்பர்.